சில நோய்கள் இருதய நோய்கள் பாரம்பரியத்தன்மை காரணமாகவும் கொடுக்கப்படலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பாரம்பரியத்தன்மை காரணமாக ஒரு பிறவி இருதய கோளாறுகள் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. 50 வயசுக்கு கீழே ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு ஒரு இருதயத்தினுடைய மாரடைப்பு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால், அது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்தால் இன்னும் ஒருவருக்கு அது இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். டாக்டர் புவனேஸ்வரன், பிஎஸ்டி சிறப்பு மருத்துவமனையினுடைய இயக்குனர், இருதயத்துறை பேராசிரியர் ஆகிய என்னுடைய வணக்கம். தலைமுறை தலைமுறையாக சொத்து மாத்திரம்தான் ஒருத்தருக்கு நம்ம கொடுக்க முடியும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? நோய்களும் கொடுக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில நோய்கள் இருதய நோய்கள் பாரம்பரியத்தன்மை காரணமாகவும் கொடுக்கப்படலாம். அப்போது செல்வம், கல்வி இது மாத்திரம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறதில்ல, நோய்களும் ஒரு குடும்பத்தின் சொத்தாக இருக்கிறது. அதில் இருதய நோய்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு குடும்பத்துக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வதன் மூலம் அந்த குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான உண்மை. அப்போது கன்சாங்குவினஸ் மேரேஜ்னு சொல்லுவோம், அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணும் அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆணும் அவர்களுடைய தலைமுறைகளும் கல்யாணம் செய்து கொள்வதன் மூலம் அவர்களுக்கு கன்சாங்குவினஸ் அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பாரம்பரியத்தன்மை காரணமாக ஒரு பிறவி இருதய கோளாறுகள் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஹார்ட் அட்டாக் கூட குடும்பத்தில் வரலாம்ங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு குடும்பத்தில் அவர்களுடைய சில காரணங்கள், அது அந்த காரணங்கள் வந்து இன்னும் முறையாக கூறப்படவில்லை, இருந்தாலும் எப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அவர்களுடைய ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் அல்லது குறைவாக இருப்பதனாலோ, கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பதனாலோ, நமக்கு தெரியாத சில காரணங்கள்னாலோ, பொதுவாக சில சமயம் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு கீழே ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு ஒரு இருதயத்தினுடைய மாரடைப்பு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால், அது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்தால் இன்னும் ஒருவருக்கு அது இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். இதைத்தான் வந்து பாரம்பரியத்தன்மையில் வரக்கூடிய மாரடைப்பு காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒருவருக்கு மாரடைப்பு என்று சொல்லக்கூடிய, ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் பொதுவாக வருவதற்கு அபாய காரணிகள் அப்படிங்கிறது காரணம். இந்த அபாய காரணிகள், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதில் எடுத்துட்டிங்கன்னா பாரம்பரியத்தன்மையும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்போ பாரம்பரியமாக ஒரு குடும்பத்தில் வந்து 50 வயதுக்கு கீழே யாருக்காவது ஒருவருக்கு இந்த மாரடைப்பு நோய் வந்திருக்கு அப்படின்னா, பொதுவாக அந்த குடும்பத்தில் பிறக்கின்ற இன்னொருவருக்கு, அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கும் பொழுது, அவர்களுக்கு அந்த மாரடைப்பு என்று சொல்லக்கூடிய தன்மையானது பாரம்பரியத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பாரம்பரியத்தன்மை அப்படிங்கிறத உங்களால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அதற்குரிய பரிசோதனைகளை செய்து தனக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறது மிக முக்கியம். வணக்கம்.